கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானே, கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த ஏழு நாளில் நம்ம அதிகாலை ஜெபிக்க ஆண்டு நல்லவர் நமக்கு ஒரு கிருபை கொடுத்தா இந்த கடைசி நாள் இந்த பரிசுத்த ஓய்வினாலோடு இந்த காலை ஜெபத்தை நம்ம தேசத்துக்காக கர்த்தருடைய மரபுகளை நம்ம ஜெபிக்க தேவன் கிருபை தான். இந்த கடைசி நாள் ஜெபம் ஆராதனையோடு முடிக்க போகிறோம். பிரியமானே, இந்த லைவோடு எங்களோடு இணைந்து இந்த கடைசி நாள் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன். உங்களை யாவரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை வாழ்த்துக்கிறேன், இந்த ஆராதனை வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம சோத்தத்தை எடுத்து இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாமா? எல்லா கண்களை மூடி கைகளை கூத்து வாயில் தந்து பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நல்ல வெளிக்கா அவன் சோத்திரிக்கிறப்பா, அவன் துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே உங்களுக்கு சோத்திரம், வல்லவரே உங்களுக்கு சோத்திரம், பெரியவரே உங்களுக்கு சோத்திரம், கிருபுள்ளவரே உங்களுக்கு சோத்திரம், தயவுள்ளவரே உங்களுக்கு சோத்திரம், மன்னித்தவரே உங்களுக்கு சோத்திரம், பரிசுத்தமாக்கினவரே சோத்திரம், குணமாக்கினவரே சோத்திரம், இரக்கத்தை காண்பித்தவரே உமக்கு சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. இந்த வரும்பொழுது என் ஜெபத்தெல்லாம் கேட்டு பரலோகத்தின் தேவன் நாம் என்று பதில் கொடுத்தீங்களப்பா ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஜெய கொடுத்த தேவனுக்கு சோத்திரிக்கிறோம், ஜெய கொடுத்த தேவனுக்கு சோத்திரம். இந்த 40 நாட்களப்பா இந்த லாக்டவுன் கூட கத்திரக தேவன் அப்பா நீங்க பாதுகா, எங்க தேசத்தை பாதுகாத்தீங்களே, எங்க ஜனங்களை பாதுகாத்தீங்களாப்பா, எங்களை நடத்தினீங்களாப்பா, எங்களை போசித்தீங்களாப்பா, எங்களை கிருபைக்குள்ள சட்டங்கள் அத்த போல முடி போட்டீங்களே, Yes, sir.
தேவன் பரிசுத்தர் ஆமென் அவர் பரிசுத்தர் ஆமென் பரலோக தூதர்கள் கூட 24 மணி நேரம் அந்த பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கறாங்க பரிசுத்த அலங்காரத்தோட ஆவியில் நிரம்பி தொழுது கொள்றாங்க அந்த பாகித்த தேவன் இந்த பூலோகத்தை கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் அந்த கிருபை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் அதில் காலவேளை கூட தேவன் நாமத்தை மயப்படுத்தி பாடுவோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு இந்த 7வது நாள் கடைசி நாள் இந்த ஜெபத்துல பிரமலை அதோட ஆராதனையை முடிக்க போகிறோம் அதில் உற்சாகமா காணப்படுங்க தேவன கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டிருக்கிறார் அவர் செயல்பட ஆரம்பித்தார் ஹல்லேலூயா இந்த நாள் கர்த்தர் அநேக மாற்றங்களை பார்க்க போறீங்க கர்த்தர் மாசம் வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு கர்த்தர் மாபெருக்கா செய்வார் உங்க துக்கம் சந்தோஷமா மாற்ற போகிறார் தேவன கர்த்தர் சமூக உற்சாகமா அவர் துதித்து பாடும்போது எல்லா தடைகள் கட்டுகள் சத்துக்களா கர்த்தர் முறியடிப்பார் கர்த்தர் மூடப்பட்ட வாசல் திறப்பார் கட்டுகளை அவுப்பார் தடைகளை நீப்பார் நம்ம காரியங்களா கர்த்தர் சந்திப்பார் ஹல்லேலூயா ஒரு கடப்பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை பயப்படுத்துவோம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கிறிஸ்தனில் ஜீவிசுவே நன்றி இந்த சேனல் பாடப்படி கர்த்தர் நாமத்தை பயப்படுத்துவோம் கர்த்தர் நம்ம ஆசீர்வதி எல்லாம் கொத்திருந்தாடு காணாடு எல்லாம் லைவ்ல பாக்குற எங்களோட தயவுசெய்து எங்களோ கைகளை தட்டி பாடி ஆராதிங்க தேவ பிரசவம் உங்க மதித்து இருக்குது கத்திரிங்க ஆராதி கூட வீட்டுல கத்திரி இறங்கி வந்து அசைவாடுவார் கத்திர உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் இந்த மாசம் நீங்க ஆசீர்வமா இருப்பீங்க இந்த மாசம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த மாசம் கத்திர கரம் உங்க கூட இருந்து பலப்படுத்துறது அற்புதம் செய்யறது நீங்க கண்டு கத்திர துதிக்க போறீங்க விசுவாசிக்கிறீங்க அவங்க மாத்திரம் வேலை சொல்லாமா ஹல்லேலூயா கிறிஸ்தனல்லி ஜீவிசுவே நனகெந்து ஜய ஜய கிறிஸ்தனல்லி ஜீவிசுவே
அதிசயங்களை காண்பிக்கிறவ, இந்த மாசங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கிறீங்க.
பயப்படாத மகிந்த கரை கூறு. கர்த்தர் பெரிய கரிசை போகிறார், விசுவாசிக்கிறோம். அதே போல கர்த்தராக தேவன் சீக்கிரமா பிரியமாவே மூடப்பட்ட சபைகள், மூடப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரமா திறந்தபடியாக சபையில போய் ஜனங்க விடுதலையோட கர்த்தர் ஆராதிக்கணும், விடுதலையோடு தேசத்துக்காக ஜெபிக்கணும். அகல சபையை துறக்காதபடி, ஊழியர் நடக்காதபடி காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தை எரிக்கப்பட்டு போகணும். கத்தை எப்படியாவது சபைகள் வாசல் திறக்கணும், ஊழியத்தின் வாசல் திறக்கணும். ஆண்டவர் தான் ஒரு அற்புதம் செய்யணும். எஸ்தர் பாரமா ஜெபிக்கும் போது எல்லாம் கொஞ்சம் லைவ்ல பாக்குறோம். எல்லோரும் இருந்து ஜெபிக்க, எவ்வளவு பேர் சபை இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஆராதனை இல்லாம கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு ஊழியர்கள் கண்ணீர் வதிக்கிறாங்க. ஐயோ மந்திரிகளை மேய்க்க முடியலையே, கத்தர் சமூக தேவோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க முடியலையே, விசுவாசி முகத்தை பார்க்க முடியலையே, ஊழியர்கள் மூலமா பார்க்க முடியலையே, சபைகள் மூடப்பட்டிருக்கதே, ஊழியர் செய்ய முடியலையே, வெளியே போக முடியலையே. அப்பா ஒரு அற்புத செய்யப்பா, சீக்கிரம் சபைகள் வாசல் திறந்து கொடுங்க, ஊழியத்துக்கு வாசல் திறந்து கொடுங்க. எஸ்தர் ஜோம்ப தேங்க் யூ லார்ட். எல்லாம் வந்து பாருமா 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 பாருமா. சோத்ரப்பா சோத்ரப்பா உமால முடியேசப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா சோத்ரம். ஆண்டவரே உமோட சமூகத்தை ஆராதிக்கிறமே, உன் ஆலயங்கள் திறக்கப்படணுமே, உன் சமூகத்தை தேசத்தை திறப்பிடிக்கிறோமப்பா, ஜனங்களாவும் சமூகத்தை ஆராதிக்கணும்ப்பா, வாசல் திறக்கணும்ப்பா, வாசல் திறந்து கொடுங்கப்பா. சத்ருக்கு இடமே இருக்க கூடாது, சத்ருக்கு இடமே இருக்க கூடாது. கத்திர கண்ணில் இறக்க உண்டாய் ஒரு அற்புதம் செய்யுங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதிக்கணும். நீங்க தவறான நம்பிக்கை, இது போகாது, இது விட்டு போகாது. சில பேர் சொல்றாங்க 2 வருஷம் 5 வருஷம் நோ பிரியமகளே. கர்த்தருக்கு லேசான காரியம், இயேசப்பாக்கு லேசான காரியம். அவர் அக்கினிமான தேவன், அவரை திருமூத்த பிரசன தேசத்தில் வீசப்படும் போது, அவரு கத்த தேசம் உலாவும் போது, எந்த சத்துருக்கும் எந்த பலவீனத்துக்கும் எந்த வைரஸ்க்கும் எந்த பிசாசிற்கும் வல்லமை செய்ய அதிகாரம் இல்லை. ஆக கத்தரக தேவன் நம்ம தேசத்துல இந்த கொரோனா வைரஸ் பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஜனங்களுக்கு பயம் திகில் கொழுப்பெல்லாம் நீங்க இப்படியாக கத்துடைய சமாதானம் உண்டாக்குங்க. ஷாம் பாரம ஜாம் பண்ணுவாங்களா எல்லாம் லைவ்ல பாக்குறது. கத்த பரிபூர்ண விடுதலை, இந்த வைரஸ் இந்த பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தை எரிக்கப்பட்டு போவதா. எல்லாம் பாரம்பாடுங்க பாரம்பாடுங்க.
வாசிக்கும் போது
கீர்த்தன கீர்த்தனல் 136 சங்கீதம் 136 எல்லாம் வாசிக்கலாமா தேங்க் யூ லார்ட் கர்த்தரே துதியுங்கள் அவர் நல்லவர் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது தேவாதி தேவனே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது கர்த்தாதி கர்த்தரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பகலில் ஆளும் சூரியனை படைத்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது இரவில் ஆளும் சந்த நட்சத்திரங்களை படைத்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது எகிப்துடைய தலை சேனைகளை சங்கரித்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட்ட பண்ணினவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கி உயர்த்தினாலும் அதை செய்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பார்வோனையும் அவன் சேனை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் அடைத்தினவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது ஏமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாகவே தந்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது அதே தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது நம்முடைய சத்ருவின் கைகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது பரலோகத்தின் தேவனே துதியுங்கள் அவருடைய கிருபை எங்கள் எங்க உள்ளது ஆம் பிரியமகளே தேவனுடைய வார்த்தை சொல்றது நம்மள சத்ருவின் கையிலிருந்து விடுவித்த தேவனை துதிக்க வேண்டுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க உலகம் முழுவதும் எவ்வளவு ஜனங்க இந்த பொல்லாத சத்ரு கொண்டு வந்த இந்த கொரோனா வைரஸ்னால 2.5 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க மறித்து போய்விட்டாங்க லட்ச லட்ச ஜனங்கள் இன்னைக்கும் இந்த வியாதியில இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்றது உங்களை சத்ருவின் கையிலிருந்து விடுவித்த தேவனை துதிங்கள் அவருடைய கிருபை என்று உள்ளது மாம்சமாய் யாவருக்கும் ஆசிரம் கொடுக்கிறவர் இந்த நாட்களில் எத்தனை பேருக்கு வேலை இல்ல பிசினஸ் இல்ல சம்பாதனை இல்ல ஆதாயம் இல்ல பொருளாதாரம் எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்ல ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்றது மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனை துதிங்கள் ஆமே எல்லாம் பைபிள் கீழே வைத்து நம்ம எல்லா மனுஷன் அப்படியே எழுதி கண்களை மூடி அந்த தேவனை நம்மளை பாதுகாத்த தேவன் நம்மளுக்கு கிருபையா போஷித்த தேவனுக்கு அப்ப அவன் ஆராதிக்கலாமா அப்ப அவ துதிக்கலாமா நீங்க ஓய்வு நாள் தானே சபத் நாள் தானே கர்த்தருடைய நாள் தானே தேவன் கடந்த வாரம் முழுவதும் நம்ம கூட இருந்தார் இல்லையா எந்த தீங்கு நம்ம அடங்காதபடி எந்த பொல்லாப்பு நம்ம நேரிடாதபடி செத்து நம்ம ஆட்படாதபடி அவட ரத்த கோட்டக்குள்ள அவட செட்டக்குள்ள அவட கிருபை நம்ம முடிக்கணும் இல்லையா அப்பாவே ஆராதனை பண்ணலாமா தேங்க்யூ லார்ட் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலயனோ ஆலயனோ ஆராதனை அப்பாவுக்கே ஆலயனோ ஆலயனோ ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை
காலவே இல்லப்பா நம்மள மகிழ்ச்சி நாளில இந்த ஓய்வு நாள் இசப்பா உங்க நாம துதி துதிப்பது எவ்வளோ இன்பப்பா உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தது எவ்வளோ பாக்கியம் இந்த காலவேல சாமி உங்க சமூகத்துல வந்து உங்களை துதிக்கவோ உங்க நாமத்தை ஜெபிக்கவோ உங்க நாமத்தை நாங்கள் ஆராதிக்கவோ எங்களுக்கு காண்பித்த இந்த நல்ல கிருபைக்காக உங்க கொடான கொடி சொத்துறப்பா தொடர்ந்து கத்துடைய ஆவியானவர் எங்களோடு இடப்படுவீராக எங்களோடு பேசுவீராக இந்த ஓய்வு நாள்ல இந்த ஏழாவது ஜப உபாச ஜபத்துல தகப்பனே எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுங்கப்பா உங்களோட மன்னாவை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க எங்களை தைரியப்படுத்துங்க உங்களோட மன்னாவைபடியே எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படி எல்லாம் கன துதி மகிமை உம கோலுக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நம்ம யாரும் உட்காருவோம் அல்லேலூயா அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும் இந்த நாள் கூட நம்ம இந்தியா கூடி கர்த்தரை ஆராதிக்க தேவன் பாராட்ட இந்த நல்ல தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இணைந்து இந்த லைவ் மூலமா நீங்க ஆண்டவரை செபிக்க ஒப்பு கொடுத்தீங்க உங்க எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் விசேஷமா இது தேவன் நம்மளுக்கு காண்பித்த பெரிய கிருபை அதிகாலை ஏஞ்சி அப்பாவை துதிச்சு ஆராதிச்சு தேசத்துக்காக திறப்பளிக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர் பெற்றுக்கொள்வது தேவனுக்கு நம்ம கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா அல்லேலூயா எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்துச்சுங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுங்க அல்லேலூயா தொடர்ந்து பிரியமானவர்களே இன்னையோட இந்த காலை ஜெபம் நம்ம இந்த கிருபை கொண்டு முடிக்கிறோம் தொடர்ந்து காலை ஜெபிங்க கத்துச்சித்தமானா தேவ சமத்தை ஜெபித்து அடுத்த வாரத்துல வருகிற வாரத்துல நம்ம என்ன எந்த ஜெபிக்கணும் காலையிலயா மாலையிலயா உபவாசம் ஜெபிக்கணுமா எந்த காலையில ஜெபிக்கணும் கத்தை நமக்கு எப்படி ஏவுறாரோ நம்ம அப்படி வெளிப்படுத்துகிறோம் தொடர்ந்து நீங்க காலையில் ஜெபிங்க உங்க குடும்பமா ஜெபிங்க கண்டிப்பா தேவ பிரசன்னம் உங்க வீட்டுல எப்பவுமே அமர்ந்திருக்கும் அல்லேலூயா சந்தோஷமா அல்லேலூயா கர்த்தர் கவனிக்க பிரியமாங்களே இன்னைக்கு தேவோட வார்த்தையை நம்ம கேட்டு இந்த ஆராதனையோட இந்த உபாச ஜபத்தை நம்ம முடிக்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம தலைகள் தாழ்த்தி நம்ம இருக்கிற ஏசுதரனை ஜெபிக்கும் போது எல்லாரும் கேளு நேசப்பட்டேன் என்னோடு பேசு நேசப்பா இந்த ஓய்வினால இந்த ஏழாவது உபாச ஜபத்தை கர்த்தர் வாக்கு திட்டங்களை கொடுங்க என்னோட பலப்படுத்துங்கப்பா சந்தோஷமா ஹல்லேலூயா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஏழாவது நாள் ஜெப கூட்டத்தில் இந்த ஓய்வு நாள் இந்த லைவ் மூலமா வந்து உங்களை யாவரையும் என் மனதார குடும்பத்தை வாழ்த்துக்கிறேன் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நம்ம சக மக்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் கர்த்தராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சரி பிரியமானே தேவனா கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிற வார்த்தையின் தலைப்பு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லேலூயா பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த ஏழாவது நாள் இந்த கிருபன் கூட்டம் முடிக்கும் போது இந்த காலேஜ் முடிக்கும் போது இந்த ஓய்வு நாள்ல தேவன கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் வாசிங்க வசனம் ஏசையா 43:5 ஏசையா 43:5 பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நல்லா கவனிங்க இந்த கால வேலையில இந்த ஏழாவது நாள் இந்த கிருபை ஜெபத்துல பிரியமங்களே இந்த ஓய்வினால் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு நேரா வருகிறது மகளே பயப்படாதே மகளே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கவனிங்க இந்த மாசம் தேவன் வாக்கு கொடுத்தாரியா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கறிக்கூறு கர்த்தர் மாபெருக்கா செய்வார் ஹல்லேலூயா இந்த காலம் கர்த்தர் சொல்றாரு 7 நம்ம உபவாசத்தை ஜெபித்தோம் அதிகாரம் ஏஞ்சி திறப்பில் நின்னோம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு கர்த்தர் வர நாட்கள் எப்படி இருக்க போகுது அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த கால இந்த 7 கால ஏஞ்சி தேசத்துக்காக திறப்பில் பிள்ளைகளுக்கு உபவாசத்த பிள்ளைகளுக்கு தேவன் சொல்ற வார்த்தை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கவனிங்க கர்த்தர் சொல்றாரு ஏன் பயப்படக்கூடாது வாசிக்காது 43:1-3 என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட இருப்பேன் கவனிக்கிறீங்களா
ये कत्तुड़े पिलेगे बाई प्रकुरण सुना आंडू चुका रे ना इन्हीं येनुड़ी हमें ना उन्हें मीट कोण्डे नहीं तन्नील कड़क मोदे नगर पे नोड़े रुपए पड़ी माँ नहीं आर गले कड़कुम बोधे हाँ अबे कल उनमें पुरलव दिले हाँ नहीं आकिले नड़कुम बोधे नहीं आकिल नड़कुम बोधे बेगा दिरपार नहीं बेगा मिरपार नहीं ज्वाले उन पेरिल पट्टा दे हमें நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகருமாய் இருக்கிறேன் போதும் இரட்சகராய் இருக்கிறீங்களா ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூட சொன்னா செய்திகளின் கர்த்தர் விடுவிக்கிற கர்த்தர் நம்ம இரட்சகர் நம்ம கூட இருக்கிறார் இந்த கால வேளையில என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி ஐயோ இந்த ஜபம் முடிப்போது நாள்ல இருந்து எப்படி என் வேலை எப்படி என் குடும்பம் எப்படி என் பிசினஸ் எப்படி என் வாழ்க்கை எப்படி என் எதிர்காலம் எப்படி என் தேவைகள் எப்படி என் ஊழியத்தின் காரியங்கள் எப்படி என்று நினைக்கிறீங்களா கத்த சொல்றாரு பயப்படாதே பயப்படாதே நான் உங்க கூட இருந்து நான் உங்களை கடப்பிடிச்சு நடத்த போறேன் அத்தனை வசனம் சொல்லுது நீங்க தண்ணீர்ல நடக்கும் போது முழுகாம இருப்பீங்க அக்கில நடக்கும் போது நீங்க வேகாம இருப்பீங்க காரணம் உங்களை விடுவிக்கிறவர் உங்களை தப்பி விக்கிறவர் உங்களை காக்குறவர் நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லேலூயா சொல்றீங்களா விசுவாசத்தை சொல்றீங்களா அங்க கவனிங்க அங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப இருக்கிற சூழலை பார்த்து இப்ப நடக்கிற காரியங்கள் கண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடிய அவசியம் இல்ல காரணம் ஏன் பயப்படக்கூடாது சூழ்நிலை பார்த்து பிரச்சனையை பார்த்து காரியங்களை பார்த்து தேவைகளை பார்த்து பிசினஸ் நினைச்சு வேலையை நினைச்சு குடும்பத்தை நினைச்சு நம்ம ஏன் பயப்படனா ரட்சகர் நம்ம கூட இருக்கிறார் ஆமென் எந்த தீங்கும் எந்த சத்துருவும் எந்த ஆபத்தும் நம்மள அணங்காதபடி ரட்சகர் காத்து கொள்வார் ஆனா வேதம் சொல்றது ஆண்டு சொல்றார் இல்லையா நான் கூட இருப்பேன் ஆமென் அல்லேலூயா நான் நம்ம கூட இருக்கிறது உபவாசத்தீங்களா ஓதேத்தின் குமாரனாகிய ஆசாராவின் மேல் இறங்கினதினாலே அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் ஆசாக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களே சகல புத்திரரே கேளுங்கள் கவனிங்க கர்த்தருடைய கால வேளை கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரர் சொல்ற வார்த்தைகள் கேளுங்கள் சகல ஜனங்களே கேளுங்கள் படிமா வெளிப்படுவார் கர்த்தர் நம்மளோடு இருந்தாதான் இந்த நாட்கள் கவனிக்க இந்த நாட்கள் பொல்லாததா இருக்கிறது தேசம் முழுவதும் காரு மூடி இருக்கிறது ஆனா தேவனை கர்த்தர் சொல்றாரு இந்த அந்தகாரங்களை பார்த்து இந்த கொள்ளைகளை பார்த்து இந்த கிரியைகளை பார்த்து பயப்படாதீங்க திகில் படாதீங்க கவலைப்படாதீங்க என் குடும்பத்தை குறித்து பிசினஸ் குறித்து வேலைகள் குறித்து பிள்ளைகளை குறித்து ஊழியர்களை குறித்து தேவைகள் குறித்து கர்த்தர் சொல்றாரு பயப்படாதீங்க ஏனா உங்க ரட்சகர் உங்க மீட்பர் நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லேலூயா நான் உங்களோடு இருந்து எந்த தீங்கும் எந்த கேடும் எந்த ஆபத்தும் எந்த பொல்லாப்பும் சத்ரு உங்களை அணுகாதபடி நான் உங்களை விடுவிப்பேன் நான் உங்களை தப்பி விப்பேன் நான் உங்களை ரட்சிப்பேன் அப்ப கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்துல தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஆலோசனை என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி நல்லா கவனிக்கணும் இப்போ வேதம் சொல்றது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் ரட்சகர் என் மீட்பர் என்னை காக்குறவர் என் கூடயே இருக்கணும் அல்லேலூயா ரொம்ப ஆசைப்படுறீங்க சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க நீங்க வாஞ்சித்தீங்கன்னா
கர்த்தர் கூட இருப்பார் ஆமென் ஹalleluya அவர் சொல்றாரு சகல ஜனங்களே கேளுங்க நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்க தேடினா கண்டுகொள்வீங்க உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்க அவரை விட்டுட்டீங்கனா அவர் என்ன பண்ணுவாரு விட்டுடுவார் நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி இந்த சோதனை நாட்களே நம்ம கர்த்தரோடு இருப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு பாதுகாப்பு कुछ आपत्ना मगने அப்ப எத்தனை பேர் ஆசை பண்றீங்க இயேசுப்பா கூட நான் இருக்கணும் என் கூட இயேசுப்பா இருக்கணும் சவுண்ட் வரலையே ஓ லாக் டவுன் முடி போதா ஓ லாக் டவுன் முடிஞ்சி இப்போ எதுக்கு இயேசுப்பா யா வெளி தலி வெளி வர போது தல வெளி உங்களுக்கு நல்லா கவனிக்கணும் இந்த வர்ற நாட்கள் தான் நீங்க ரொம்ப பயங்கர உஷாரா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இன்ன ஒரு நாட்கள் தான் நீங்க ஆண்டவரோட அதிகமா ஐக்கப்பட்டிருக்கணும் ஒரு பெரிய ஆபத்து ஒரு பெரிய கேடு ஒரு பெரிய தீங்கு பொல்லாத சத்துரு தேசத்துக்கு விரோதமா அவன் தலைவச்சு எழும்பி நின்று கொண்டிருக்கிறான் நீயும் நானும் தேசங்கள் காக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரோடு இருக்க வேண்டும் கர்த்தரை விட்டு நம்ம விலக கூடாது அப்ப கவனிங்க ஆவியானவர் கர்த்தர் நம்மளோடு இருக்கணும்னா நாம் கர்த்தரோடு இருக்கணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அஞ்சு காரியத்தை எனக்கு ஆலோசனை சொன்னார் அந்த ஆலோசனை சுருக்கமா உங்க மகளை பகிர்ந்து கொண்டு இந்த ஜெபத்தை முடிக்க ஆசைப்படுறேன் கவனிங்க நம்மளோடு கர்த்தர் இருக்கணும்னா முதலாவது நம்ம பரிசுத்தத்துக்கு முக்கியம் கொடுக்கணும் தெரியாது தேவன் சொல்றாரு நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு ரட்சிப்பு நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆமென்
அல்லேலூயா அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கறனா கர்த்தர் சொல்ற ஆலோசனை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க இரண்டாவது ஜெபத்துக்கு முக்கிய குறு சொல்றார் கவனிக்கிறீங்களா பரிசுத்தம் கவனிங்க இந்த 40 நாள் சாலை கடையில அத அத குடிக்கல நான் கோபனாவது குடிறனோ பாவம் मुख्य जब मुख्य अधिक मुख्य जब जब मुख्य परिशुद्धम் இரண்டாவது ஜெபம் மூன்றாவது வேத வசனம் நான்காவது கர்த்தர் சொல்றாரு அவரே ஊழியத்தை செய்ய சொல்றாரு அன்பு சகோதரா அன்பு சகோதரி இதுவரைக்கும் ஒரு கனி கொடுக்காத மர்மமா நிறைய விசுவாசியா வாழ்ந்தது போதும் இன்ன காலம் செல்லாது இந்த கடைசி நாட்களே கர்த்தருக்கு தேவ சொல்றாரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அவர் நாமத்திற்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ன வேதம் சொல்லுது கர்த்தர் வரும்போது அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் காண்பாரா எனக்கு படிக்க தெரியாது எனக்கு பேச தெரியாது எனக்கு வெட்கமா இருக்குது என் படிப்பினா என் பிரஸ்டேஜினா என் வேலைனா என் அந்தஸ்துனா நான் போய் ஊழியம் செய்யறதா நான் போய் ஊழியம் செய்யறதா ஒப்புக்கொடுங்க தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த ஊழியத்தை செய்ய அதிகமா வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்க பண்ணோம் சுவிசேஷத்தை அறிவிங்க ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளை செய்யக்கூட ஒரு வேலை என்னன்னா இயேசுவுக்கு பணிவிடனா கர்த்தருக்கு என்ன செய்யணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் ஊழியம் செய்யணும் தேசத்துக்காக திறப்பு நில்லுங்க குடும்பமா உங்க வீட்டுக்குள்ள வாரத்துக்கு ஒரு நாள் உபாசப்பட்டு இல்ல டெய்லி ஒரு மணி நேரம் ஒப்பு கொடுத்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அதுக்கு அடுத்து நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும் முக்கியம் வேதவாசத்துக்கு முக்கியம் வேதவாசி வாசிக்கிறது மாத்திரம் இல்ல தியானிக்கிறது மாத்திரம் இல்ல அந்த வார்த்தை என்ன பண்ணணும் கை கொண்டு நடக்கணும் அதுக்கு அடுத்து பிரியமலே கர்த்தர் சொல்றாரு அவருக்கு பணிவிடை செய்யணும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சுவிசேஷத்தை அறிவிங்க ஆத்மாத பண்ணி சபைக்கு நேரம் திறப்புங்க அஞ்சாவது சொல்றாரு நீங்க இந்த காலத்தை செய்து ஏன் கூட இருந்தீங்கன்னா நான் உங்க கூட இருந்து நான் உங்களுக்கு பணிவிட செய்வேன் நான் உங்களுக்கு இந்த பைபிள் சொல்லுது த லார்ட் இஸ் மை ஹெல்பர் முதலாவது பயப்படாதீங்க
உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க தேவைகளை குறித்து, உங்க காரியங்களை குறித்து, ஊழியத்தை குறித்து, பிசினஸ் குறித்து, வேலை குறித்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எது குறித்தும் யோசிக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்க கூட இருந்து எல்லாமே வாய்க்க செய்வாராம். அல்லேலூயா. தேவன் வாக்கு கொடுத்தார்னா மாறவே மாட்டார். தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தானா அத நிறைவேற்றாம உங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னாரு, நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள எனக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களோடு இருந்து நான் உங்க சகாயம் செய்வேன். எது குறித்து பயப்படாதீங்க, எது குறித்து கலங்காதீங்க, எது குறித்து நீங்க துக்கப்படாதீங்க, எது குறித்து நினைத்து கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் எல்லாமே கூட இருந்து அவர் வாய்க்க செய்வார். நம்ம தேவன் வாழ்த்து தேடும் போது, அவர் நீதி தேடும் போது, கர்த்தர் எல்லாம் சேர்த்து கொடுப்போம், எல்லாம் சேர்த்து கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் பரிசுத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் செபிக்க ஒப்பு கொடுப்பேன், வேத வசதி மாசிக்கிட்டு அதுபடி வாழ என்ன ஒப்பு கொடுப்பேன், கர்த்தர் நான் ஊழியம் செய்வேன், எதோ ஒப்பு கொடுங்க. அப்படியே தலைகள் தாழ்த்தி கர்த்தரை பேசுங்க. இந்த ஏழாவது நாள்ல, இந்த கடைசி ஜப நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல, ஏசப்பா நான் பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்குறப்பா, ஆண்டவரே நான் அதிகமா செபிக்க உன் சமத்தை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே உங்களோட வேத வாசல் வாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, தியானிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அது கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுக்குறப்பா. வாய்த்து பேச சகோதரா, வாய்த்து ஜெபிக்க மகனே. ஹாலேலூயா. ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்குறப்பா, ஆண்டவரே ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறப்பா, வேத வாசல் ஒப்பு கொடுப்பா, உனக்கு ஊழியம் செய்ய, உனக்கு பணிவிட செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ஆமே நாமேனப்பா, நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், சபைக்கு ஆத்துமாத செய்வேன். ஆண்டவரே நான் உன் ராஜ்யத்தின் பணியை செய்வேன், நான் உன் ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுவேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏழாவதுனால நீங்க எனக்கு பணிவிட செய்வதனால, நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால, நீங்க ஜெபிக்க ஒப்புனால, நீங்க வேத வாசித்து அதபடி வாழ ஒப்புனால, நான் உங்களோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உங்களோடு இருந்து நான் செய்கிற காரியம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். நான் உங்களுக்கு ரட்சகனா இருப்பேன், நான் உங்களுக்கு விடுவிக்கிற தேவனா இருப்பேன். வரக்கூடிய ஆபத்து, வரக்கூடிய தீங்கு, வரக்கூடிய எல்லா கேடுக்கு உங்களை ரட்சித்து தப்பிவித்து உங்களை விடுவித்து நான் பாதுகாத்து கொள்ளுவேன் சொன்னாரு. எதை ஒப்பு கொடுக்குறீங்க? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, எங்கள் ஆண்டவர இயேசுவேன், இதோ ஏழு நாள் எங்களோடு இருந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு தேவன் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் கரம் பிடிச்சு எடுத்துக்க ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீங்கள் என்னோடு இருந்தா நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லிக்கலாப்பா. இதோ எங்க உங்களோடு இருக்க ஒப்பு கொடுக்குறோம். நாங்க பரிசுத்தமா வாழ, நாங்க வேதத்தை வாசிக்க ஜெபிக்க உங்களுக்கு ஊழிய தொடர்ந்து அற்புதங்களும் பயங்கரமா இருக்கும். எது குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தருக்கு பாரம் போடுங்க, அவரே எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். நம்ம பரிசுத்தமா இருந்தாவே, நம்ம ஜெபம் பண்ணாவே, நம்ம வேத வசதி நடந்தாவே, நம்ம ஊழியம் செய்தாவே, எல்லாம் சேர்த்து கொடுத்துருவார். இந்த மாசம் உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் சேர்த்து கொடுப்பேன். ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன், இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. ஓகே, காட் பிளெஸ் யூ. மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல சந்திப்போம். கர்த்தர் நம்மளோட இடப்பாடு வராங்க. ஆமே.